இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு. என்னவென்றால், ஆளாளுக்கு ஒரு தெருக்கூட்டம் முனையின் போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு பிள்ளை பட்டத்தை சூட்டுகின்றோம் என்று ஒரு இழிவான இழிகுறச் செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை பட்டம் என்பது காலங்காலமாக வெள்ளாளர் வேளாளர் இனத்தில் பிறந்த வெள்ளாளர்கள் பயன்படுத்திக்கிட்டு வர பட்டம், வேளாளர் வெள்ளாளர் ஜாதிக்குரிய பட்டம். இந்த பட்டத்தை ஆளாளுக்கெல்லாம் வந்து நாங்கள் பேரை சூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு ஒரு தரங்கட்ட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவன் தாத்தாவோட இனிஷியலை நம்ம சூட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அடுத்தவன் தகப்பனோட இனிஷியலை நம்ம போட்டுக்கிறோம்னு எண்ணமும் கிடையாது. ஒரு புரிதல் இல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட ஒரு சமுதாயத்தில் எந்த வரலாறு யாருக்குரியது அது அவரவர்கள் பயன்படுத்த வேண்டும், நமக்குரிய வரலாறை நாம் மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத குறுகிய மனப்பான்மையுடைய ஒரு தற்கொலைகளின் பேச்சை கேட்டு சில பேர் இந்த நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகம் ரொம்ப தூரம் நீடிக்காது. ஏண்டா, உன் மயனுக்கு ரஜினின் பேர் வச்சுட்டா ரஜினி ஆயிடுவானா? நான் கேட்குறேன், உன் மயனுக்கு ரஜினின் பேர் வை, சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆயிட முடியுமா? கமலஹாசன் பேர் வை, கமலஹாசன் ஆயிட முடியுமா? பேர் மட்டும்தான் வைக்க முடியும். அது மாதிரி எங்கள் பிள்ளை பட்டத்துக்குரிய பிள்ளைன்ற பட்டத்தை மட்டும்தான் உன்னால் வைக்க முடியும். எங்கள் வரலாறில் உன்னால் ஒரு துளி கூட நீ அடியெடுத்து வைக்க முடியாது, சரியா? யாரை கேட்டு நீங்களாம் பேரை சுட்டிக்கிறேன்? இந்த பன்னிக்குட்டிக்கு பூமாலையின் பேர் வச்சுக்கிட்டா பூமாலை ஆயிட முடியுமா? கண்டவெல்லாம் ஏன்டா பிள்ளை பட்டத்தை யூஸ் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், அந்த இனத்தில் பிறந்தவங்க அந்த பட்டத்தை யூஸ் பண்ண மாட்டாங்களா? அவன் வெஞ்சாட்டே அவன் போடுங்களான்னா, ஆரம்பத்துலேருந்து இந்த பயணிச்சு கொண்டு பதிவு போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், அவன் வெஞ்சாட்டே அவன் போடு, அவன் தாத்தன் பேரை வரலாற, அவன் பட்டு அவன் பிறந்த இனத்தை அவன் மேம்படுத்து அப்படின்னு. பாபு சிதம்பரம் பிள்ளையின் பேர் வச்சுட்டா சிதம்பரம் பிள்ளை ஆயிட முடியுமா? இல்லை தேவரன் பேர் வச்சுட்டா தியாக திருமான தேவர ஆக முடியுமா? ஏ, யார் என்ன, அவங்க யார், அவங்க வரலாறு என்ன, அதுதான் கடைசி வரைக்கும் இடையில புகுந்துக்கிட்டு அரசியல் நாட்டாமைக்காக சில அரசியல் பெருவழிகள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அது வரலாறே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லுவோம், இது திருடப்பட்டவன், திருட்டு வரலாறு, திருடவன், இவங்க வம்சம் திருட வம்சம், பட்டத்தை திருடுனவங்க, அப்படி போய்கொண்டே தான் இருக்கும். ஆளாளுக்கு நீங்கள் பட்டத்தை வாங்குறீங்கன்னு மீட்டிங்கை போட்டுறீங்க, மாநாட போட்டுறீங்க, அவன் வரலாறு வரலாறு ஆசைப்படுங்க பாசு, அவன் வரலாறுல வாழுங்க. உன்னுடைய வரலாறு 100 மடங்கு மேன்மை ஆகுவதற்கும் ஆக்குவதற்கும் நீ செயல்படு. உனக்காக நாங்கள் நட்புறவாக தோள் கொடுக்கின்றோம். அதற்காக என் இனத்தின் வரலாறை திருடித்தான் நீ வாழ வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டால் அது பிச்சை எடுப்பதற்கு சமம். அதுக்காக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒவ்வொரு வீடியோக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வவன் சட்டை அவ்வவன் தாத்தா அவ்வவன் அப்பன் பேரை சொல்லுங்கடான்னு. அடுத்தவன் வரலாறு அடுத்தவன் தாத்தா அவங்க அப்பன் பேர் சொல்லாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், மானங்கட்ட பேர்வழிக சில பேர் செய்கிற விஷயத்தினால மற்றவங்க அவங்க தரப்பில் இருக்க பெரியவர்கள் சான்றோர்கள் எல்லாருக்கும் அசிங்கம். அதில் படித்து பட்டம் வாங்கி பெரிய கலெக்டராக கூட இருப்பான், அவனுக்கும் தேசத்தான் அந்த அசிங்கம் தான். இவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அதை அந்த மக்கள் விழிப்புணர்வு எடுத்து நமக்குரிய வரலாறுல நாம் வாழ வேண்டும் என்று அந்த பெரியவர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கு அந்த ஈனப்பத்தி தற்கொலை அவங்களுக்கு வரலாறை எடுத்து சொல்லி நம்ம வரலாறை மேன்மைப்படுத்துங்கடா தற்கொலைகளா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை சொல்லி இதோட நிறுத்திக்க சொல்லுங்க. இன்னும் எத்தனை ஆட்சி மாறினாலும் ஆட்சி மாற்றத்திற்கு நாங்களே காரணமாகத்தான் இருப்போம். எங்களுடைய வரலாறை கூடிய விரைவில் மீட்டெடுப்போம்.
நான் உங்கள் டைகர் சிவா. அண்ணான் சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்திப்பிரிவு செயலாளர். என்னுடைய இந்த வீடியோவை கண்டு யாரும் ஆதங்கப்பட வேண்டாம். சற்று சிந்திச்சு இந்த வீடியோ பார்த்து அதற்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம் வெள்ளாள வேளாள இளைஞர்கள் விழிப்புணர்வு கொள்ளுங்க. அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவில் நம்ம பட்டத்தை பயன்படுத்துங்க. போடுங்க முன்னாடி வெள்ளாள பிள்ளை, வேளாள பிள்ளை. நம்ம பட்டத்தை விட்டு கொடுத்துடாதீங்க சாமி. நம்ம இனப்பேர் வேணும். நம்ம வழி வழியாக செயல்பட்டு அந்த செயல்பாடுக்காக கொடுக்கப்பட்ட பட்டத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் பட்டத்தை இனப்பெயராக பயன்படுத்தி அப்படியும் செயல்படுத்தக்கூடாது. நல்ல விழிப்புணர்வோடு செயல்படுங்க. வெள்ளாளர் தென் மாவட்டத்தில் சொல்லுங்கள், கொங்கு பக்கம் வேளாளர்னு சொல்லுவாங்க, கொங்கு பக்கம் கவுண்டர்னு சொல்லி பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. வடக்க வந்து முதலியார்ன்ற பட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. தெற்க நம்ம பிள்ளைன்னு பட்டத்தை பயன்படுத்துகிறோம். மூன்று பட்டங்களையும் விற்ற வேண்டாம். முதலியார், கவுண்டர், பிள்ளைமார் என்ற பட்டத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். அது அதற்கு மேலே உயிர் மூச்சான நம்ம இனப்பெயர் வெள்ளாளர் வேளாளர்ன்றதை விட்டு கொடுக்க வேண்டாம். எங்கே இனப்பெயர்னு கேட்டாலும் கூச்சப்படாமல் நம் சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நம் இனப்பெயரை சொல்லுங்கள். விரைவாக வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் இணைங்க. இணைஞ்சு நம்ம வரலாற்றை மீட்டெடுக்க செயல்படுங்க. வீரியங்கொண்ட இளைஞர்களே, நம் கரங்கள் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈனச்செயல் செய்யும் ஒவ்வொருவனும் ஓட ஓட விரட்ட முடியும். அதால் நாம் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியிலும் பிரிந்து கிடக்க வேண்டாம். ஒன்றிணைவோம் வெள்ளாளர் வேளாளர்களாக. ஐயா நம் இதய தெய்வம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையின் ஆசியோடு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ. அனைவருக்கும் என் காலை வணக்கம். உயிர் ஒன்றுவார்கள் இளைஞர்களே, விரைவாக இணைங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலே. வீர் உண்டு வாருங்கள் இளைஞர்களே, விரைவாக இணையுங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலே. வென்றெடுப்போம் நம் வரலாறை. ஜெய்ஹிந்த். செண்பகம் பிள்ளை வாழ்க.